இன்றைக்கு நம்ம ஹெல்தி அண்ட் ஜங்க் ஃபுட் சேலஞ்ச் பண்ண போறோம். ஆமா, யார் யாருக்கு ஹெல்தி ஃபுட் வரப்போது, யார் யாருக்கு ஜங்க் ஃபுட் வரப்போதுன்னு பாத்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம இருக்க ஹெல்தி ஃபுட் ஜங்க் ஃபுட் எது அப்படின்னா, முள்ளங்கியும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கு. அது நம்ம காம்படிட்டரா நம்ம அப்பாவும் அம்மாவும் வந்திருக்காங்க. இவங்களுக்கு முத வைக்கிற போட்டி என்ன அப்படின்னா, ஊசிக்குள்ள நூலை கோர்க்கணும். யாரு ஃபர்ஸ்ட் கோர்க்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த ஃபுட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். மிச்ச இருக்க ஃபுட்டை நீங்க தான் சாப்பிட்டணும். மிச்ச இருக்கவங்க சாப்பிட்டாங்க சரியா? இது ஹெல்தி, இது ஜங்க். யார் எதிர்க்கிறாங்க பாத்துருவோமா? கோத்துலாமா? ஊசி கேமராலேயே தெரியலையாப்பா. அதானப்பா, கேமராலையும் தெரியல, ஒண்ணும் தெரியல. என்னப்பா கோர்த்துடுப்பா, என்னப்பா கோர்த்துட்டியாப்பா? வெறித்தனமாக உருளைக்கிழங்கு கொண்டு வாச்சது கசாயம் தான் போல. இஞ்சியும் பானிபூரியும் கேம் என்ன அப்படின்னு சிரிக்கிறோம். ஆமா, சிரிக்காதவங்க அவுட்டு, சிரிச்சவங்க எடுத்துக்கலாம். எதை வேணுமோ எடுத்துக்கலாம். 1 2 3 ஸ்டார்ட். நினைச்சு சாப்பிடுங்க. மனப்பான்மை கொஞ்சமா வச்சிருக்கா. இப்ப கோதுமை பிரெட்டை நம்ம மாயா ப்ரோ சாப்பிட போறாரு. ஆனா இது ஹெல்தி ஃபுட்டுங்க. கூட நல்லா இருக்கும் போலடா. இல்ல, கோதுமை பிரெட் தான். கேவலமா இருக்கு. சாப்பிடு. அடுத்த ஹெல்த் ஃபுட்டான ஜங்க் ஃபுட்டை பாக்குறது மாதிரி இது வரைக்கும் சூஸ் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வந்து சூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, மேக்ஸிமம் வின் பண்ணா எதை சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜங்க் ஃபுட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஜங்க் ஃபுட் தான் டேஸ்டா இருக்கும், ஹெல்த் ஃபுட் டேஸ்டா இருக்காது இல்லையா? அதனால மேக்ஸிமம் எல்லாருமே ஜங்க் ஃபுட்டை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா ஜங்க் ஃபுட் அளவு அதிகமா சாப்பிடுறதோ இல்லாட்டா ஜங்க் ஃபுட்டை மட்டுமே சாப்பிடுறதோ உடம்புக்கு நல்லதான்னு கேட்டா, அது கண்டிப்பா கிடையாது அப்படின்னு தான் சொல்லியானோ. ஏன்னா ஜங்க் ஃபுட் அளவு அதிகமா சாப்பிட்டாலும் இல்ல ஜங்க் ஃபுட்டை மட்டுமே சாப்பிட்டாலும் நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்காமே போயிடும். சோ இது நம்மளுக்கு பாடி எக்கச்சக்கமான ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும். அதுல முக்கியமா
முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஹேர்லாஸ் கிரியேட் பண்றதுக்கு காரணம் அமைஞ்சிடும். அந்த ஹேர்லாஸ் நம்ம ஒழுங்கா கண்டுக்கல அப்படின்னா நம்மளுக்கு சொட்டை விடுறது கூட ரீசன் அமைஞ்சிடும். சோ இந்த மாதிரி ஹேர்லாஸ் ஆகிறது இனிஷியல் டேஸ்ல நம்ம கண்டுபிடிச்சு ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர நம்ம பாதுகாக்கலாம். அதுக்கான பெஸ்ட் சொல்யூஷன் தான் மேன் மேட்ரஸோட நரிஸ் ஹேர் கமிஸ். இந்த நரிஸ் ஹேர் கமிஸ்ல பயோட்டின் ஜிங்க் மல்டி விட்டமின்ஸ் இருக்கு. இது நம்ம ஹேருக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து முடியை நல்லா வளர வைக்கும். அது மட்டும் இல்ல, நம்ம முடி தின்னாயி பிரேக் ஆகிறதை கம்மி பண்ணும். கூடுதலா முடியோட கொலாஜன் ப்ரொடக்ஷன் அதிகமாக்கி நம்ம முடி வேகமா முதிர்வடைறதை தடுக்கும். அதாவது ஏஜ் ஆகிறதை கம்மி பண்ணும். இந்த நரிஸ் ஹேர் கமிஸ் ஜெல்லி ஃபார்மட்ல இருக்கிறனால நம்மளால ஈஸியா சாப்பிட்டுக்க முடியும். ஒரு நாளைக்கு ஒன்னு அப்படின்ற மாதிரி ரெண்டுல இருந்து மூணு மாசம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சாப்பிடுறதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைட் எஃபெக்ட் வராது. சுகர் ஃப்ரீ, அதே நேரத்தில் 100% வேகன், அது மட்டும் கிடையாது. இது ஜெலட்டின் ஃப்ரீ அப்படின்னு கூட சொல்றாங்க. கூடுதலா நம்ம எப்பயாச்சும் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவோம் அப்படி சாப்பிடறப்ப நம்மளுக்கு நியூட்ரிஷன் கேப் கிரியேட் ஆகும். அந்த நியூட்ரிஷன் கேப்பை இதை சாப்பிடுறது மூலமா பேலன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கூட சொல்றாங்க. மேன்மெட்ஸ் பத்தி சொல்லணும்னா, இது முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஆண்களுக்கான வெல்னஸ் பிளாட்ஃபார்ம். இங்க ஹேருக்கு மட்டும் கிடையாது, ஸ்கின், வெயிட் மேனேஜ்மெண்ட், செக்ஷுவல் வெல்பீயிங் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், ஹைஜீன், ஸ்லீப் கேட்டகரி சொல்லிட்டு எக்கச்சக்க கேட்டகரிக்கும் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் கிடையாது, மேன்மெட்ஸ்ல டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக்கும் இருக்கு. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒன்லி டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக்னா அது மேன்மெட்ஸ் தான். இந்த டிஜிட்டல் ஹெல்த் கிளினிக்ல ஃப்ரீ கன்சல்டேஷன் ஆஃபர் பண்றாங்க. சோ நம்ம அட்ரஸ் சொன்ன மாதிரி கேட்டகரிஸ், அதுல எந்த விஷயம் மாதிரி நீங்க கான்ஃபிடன்ஸ்ல உங்க கிட்ட கன்சல்ட் பண்ணிக்க முடியும். அது வந்து டிஜிட்டல் கிளினிக்ல இருக்கிற எல்லாரும் சர்டிஃபைட் டாக்டர்ஸும் கூட. நரிஸ் ஹேர் கமிஸ் அண்ட் ஃப்ரீ டாக்டர் கன்சல்டேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிப்பாங்க. அடுத்து நம்ம ஹெல்த் அண்ட் ஜங்க் ஃபுட் என்ன இருக்கு அப்படின்னா, தோசையும் பீஸாவும் இருக்கு. இது ஒரு சவாலா ஜெனா அப்படினு பார்த்தீங்கன்னா, அடுத்து ரெண்டு பேரும் போட்டி போட்டு மாஸ் டயலாக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்கணும். மாஸ் டயலாக்ஸ் சொல்லிட்டு சினிமா டயலாக்ஸ் சொல்லிட்டே இருக்கணும். யார் சொல்றது நுப்பாட்டறங்களோ அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆமா, நான் கண்டினியூஸா சொல்றேன், ஜெயிச்சிட்டாங்க. எஸ், அவங்க கூட போட்டு அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. எஸ், போயிடலாமா? போயிடலாம். நான் ஃபர்ஸ்ட் யார் பேச போறது? நான் தான். நான் அடிச்சா ஓட்டட்ட ரைட்டா? இல்லன்னு சொல்றாங்க, அவனை கூட நம்பலாம், ஆனா நான் தான் கடவுள் சொல்றாங்க. நீங்க நல்லவரா கெட்டவரா? நான் கேடு கெட்டவன். இங்க இஷ்டப்பட்டு ஜெயிக்கிறத விட கஷ்டப்பட்டு ஜெயிக்கிறது அதிகம். ஒரு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு அடிச்சா அந்த கொசு தெரியாதா? அதே பட்டு அடிச்சா போட்டுன்னு என்னமோ தப்பு தப்பா வெளியே கூட ஐயப்ப ராஸ்கல் சொல்றான். Give up. இல்ல இல்ல, அது இல்ல, வெறித்தனம் வேற லெவல். ரெண்டு பேருமே தோக்கலங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்க. ஆமா, டப் காமெடி சார் இருக்கு, தப்பு தப்பா வந்து டயலாக் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பீஸா வந்து டபுளா பிரிச்சு நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்டு போவோம். நம்ம சாப்பிட்டு வந்தோம், நம்ம நாலு பங்கா போட்டு வரோம். சரி, இதை பார்த்தா பீஸா மாதிரி தெரியலடா. ஆறி போச்சு, ஆறி போச்சு. ஆமா, சாப்பிடுவா? சாப்பிடலாம், சாப்பிடலாம். சூப்பர். அடுத்த ஹெல்த் ஃபுட்டு ஜங்க் ஃபுட் அப்படின்னு பாவக்காயும் சேமியாவும். இவங்க கேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பாவக்காய சின்ன சின்ன பீஸா வெட்டி கொடுப்போம். அதை யாரு ஃபர்ஸ்ட் சாப்பிட முடிக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்குரிய ஃபுட்டை தேர்ந்தெடுத்துக்கலாம். தோத்து போனவங்க பாவக்காய தின்னணும். தோத்து போற மாதிரி பாவக்காய் தின்னுவாங்க. போயிடலாமா? போயிடலாம், தின்னலாம். ஆத்தாடி அம்மாய்க்கு அரும்ப கடிக்கிற மாதிரி கடிச்சிட்டு போய் நாக்குல ஏதாவது சுவை தெரியுதா இல்லையா? நீ நப்பி கடிச்சிட்டு இருக்கியா? அம்மா போட்டிவா இருக்கு ப்ரோ, தின்றுவியா? அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா, மேடு பஸ்கான் எது வேணாலும் பண்ணுவேன், கச்சாலும் திம்பேன்றாங்க. யாரு அம்மாயி? அம்மாய்க்கு என்ன பண்ணுவோம், இதுல ரெண்டு எது சாப்பிடுவீங்க? இதே சாப்பிடுங்க பாக்கு. அம்மா எது சாப்பிடுங்க? என்னடா சுத்துங்க வேமா, சுத்துங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்டு, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சுத்துமா, ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் சீரா.
இந்த டப்பாக்குள்ளே உங்கள் கையில் இருக்கிற பழம் போடணும், அது மூணு சான்ஸ் கொடுப்போம். அதில் யார் அளவுக்கு அதிகமாக போடுறாங்களோ அவங்க அவங்க கிட்ட தேர்ந்தெடுத்துக்கலாம். யஸ் போயிடலாமா? போயிடும். யஸ் வெஞ்ச 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 போடலாமா? ஆ போடலாம். அடுத்தனா அத்தை விட்டா நல்லா உள்ளே போய் அப்படி வச்சு போட்டுருவாங்க. போடுங்க போடுங்க. சும்மா போடுங்க. ஒன்று போட்டாங்க, அடுத்து இப்போ மூணாவது சான்ஸ், லாஸ்ட் சான்ஸ். அம்மு ரெண்டு போட்டா வெண்ணே, ரெண்டு போட்டா வெண்ணே போலாம். அம்மு ஒண்ணு கூட போடாதுன்னு நினைக்கிறேன். போலாம். லாஸ்ட் சான்ஸ் இல்ல ப்ரோ. அப்ப வெண்ணர் யாரு? நிறைய ஹெல்த்தி ஃபுட்லாம் சாப்பிடலாம். அடுத்து ஹெல்த்தியான ஜங்க் ஃபுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்ஸ் அண்ட் சிக்கன் லெக் பீஸ். ஆமாம், இதில் ஹெல்த்தி ஃபுட் ஓட்ஸு, ஜங்க் ஃபுட்டு லெக் பீஸு. கேஸ் இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொக்க ஜோக் ரெண்டு பசங்களும் மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அது நம்ம அப்பா யார் ஜோக்கு சிரிக்கிறாரோ அவர் தான் வேணும். ஆமாம், மொக்க ஜோக் சொல்லணும் பாரடியா. ஸ்கூல் டெஸ்ட்டில் பிட் அடிக்கலாம், ஏன் காலேஜ் டெஸ்ட்டில் கூட பிட் அடிக்கலாம், பிளட் டெஸ்ட்டில் பிட் அடிக்க முடியுமா? நீ சொல்ற ஜோக் எனக்கு புரியுது, அப்பாவுக்கு புரியணும்லா. அப்பா ஜோக் பாத்தினா ஏதோ சொன்னியா? அது பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னா. ஆமா, பள்ளிக்கூடத்தை பத்தி சொன்னா. ஆமா, பாம்பு குத்துனா வலிக்கும், தேள் குத்துனால வலிக்கும், முடி குத்துனா வலிக்குமா? போட்டிக்கு நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய சேர்க்கை மிஸ்கான லிங்க்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க.